குட்டி குட்டியாய் சின்ன சின்னதாய் இலைகள் பாருங்க. அதனால்தான் இதற்கு சிறுகீரைன்னு பேர். அமராந்தஸ் குடும்பத்தைச் சேர்ந்த அரைக்கீரை, முளக்கீரை, தண்டுக்கீரை வகையைச் சேர்ந்தது தாங்க இந்த கீரை. இதற்கு காட்டுக்கீரைன்னு கூட பேர் உண்டு. இங்கிலீஷில் டிராபிக்கல் அமராந்த். கண் குறைபாடு நோய்களை நீக்கி பார்வையை கூறாக்கும் இந்த சிறுகீரைக்கு சித்த மருத்துவத்தில் தனி இடம் உண்டு. மார்பு சளி, நெஞ்சு சளியை போக்கி ஆஸ்துமா நோயை அடியோடு விரட்டும் இந்த சிறுகீரை. இந்த அருமையான எளிமையான சத்துள்ள சிறுகீரை சிறுபருப்பு கூட்டுக்கு சுவையை மேலும் கூட்டுவது வெங்காயம் போட்டு தாளிப்பதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைய ஸ்பெஷல் சிறுகீரை சிறுபருப்பு கூட்டு. கீரை கூட்டு சுவையாக இருக்கணும்னா கீரை இளசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். பார்த்து பார்த்து வாங்கணும். நான் ரெண்டு கட்டு வாங்கினேன். இந்த கீரையின் சயின்டிஃபிக் நேம் அமராந்தஸ் பாலிகோனைட்ஸ். வெஸ்மாம்பலத்தில் வாங்கினேங்க. ஒரு கட்டு 15 ரூபா. எளிதில் ஜீரணமாகக்கூடிய புரோட்டீன் மற்றும் அயன் நிறைந்த கிரீன் மூங் பீன் தாங்க நம்ம பச்சை பாசிப்பயிறு. தோலோடு இருந்தால் பச்சை பாசிப்பயிறு. தோலை நீக்கினால் நமக்கு கிடைப்பது அழகான மஞ்சள் நிறத்தில் சிறுபருப்பு எனப்படும் பாசிப்பருப்பு. இங்கிலீஷில் எல்லோ ஸ்பிளிட் மூங் தால். நான் இதைத்தான் பருப்பாக யூஸ் பண்ண போகிறேங்க. எந்த பருப்பையுமே அதோட தோலோடு யூஸ் பண்ணால் நார்ச்சத்து எனப்படும் டயட்டரி ஃபைபர் நம் குடலுக்கு நிறைய கிடைக்கும். குடல் பிரச்சனை இருக்காது. பாருங்க இந்த சிறுகீரை செடிகளை, ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. தண்டு நீண்டு இருக்கும், நுனியில் 4-5 இளங்கீரை இருக்கும். அதை மட்டும் கிள்ளி எடுங்க. தண்டு வேஸ்ட், தேவையில்லை. ஒரு சில இலைகளில் பூக்கள் இருக்கும், அது முதிர்ந்த இலை, நல்லா இருக்காது. ஸோ நுனியில் மட்டும் டெண்டர் லீஃபாக இருக்கிற கட்டாக பார்த்து வாங்குங்க. கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும். கீரையை வாங்கின அன்னைக்கே செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க. ட்ரை ஸ்கின் எனப்படும் வறண்ட தோலுக்கு மெருகூட்டி புதுப்பொலிவு கொடுக்குங்க இந்த சிறுகீரை. இட் ரீஜுவனேட் த ட்ரை ஸ்கின். சிறுகீரை சிறுநீரகங்களின் நண்பன். கீரையிலே 90% வாட்டர் கண்டென்ட் இருப்பதால் உடலில் உள்ள கெட்ட நச்சு நீரை வெளியேற்றும் சிறுநீரகத்திற்கு உற்ற நண்பன். சிறுநீர் பெருக்கி, அதாவது டயூரெட்டிக் எஃபெக்ட். பருப்பு கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: சிறுகீரை 200 கிராம்ஸ், பச்சை மிளகாய் 7, சிறுபருப்பு 150 கிராம்ஸ். கூட்டுக்கு ஹைலைட்டான விஷயமே வெங்காயம் போட்டு தாளிக்கிறது தாங்க. 3 பெரிய சைஸ் வெங்காயம், 6 வரமிளகாய், 5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மற்றும் கடுகு. குக்கரில் நீல வாக்கில் அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாயை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. பிறகு 2 தடவை நன்கு கழுவிய சிறுகீரையை அள்ளி போடுங்க. கீரை வெந்தால் ரொம்ப சுருங்கிரும். ஒரு கட்டு கீரை வாங்கினா 2 பேர் சாப்பிட்லாம். 2 கட்டு வாங்கினா 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கீரையில் 90% வாட்டர் இருக்கிறதுனால நிமிஷத்தில் வெந்துடும். ஒரே ஒரு விசில் தாங்க அலோவ் பண்ணணும். ஒரு விசில் வந்த உடனே குக்கரை இறக்கிருங்க. இப்போது தேனி மாதிரி வேலை செய்யணும். உடனே ப்ரெஷரை ரிலீஸ் செய்து ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தில் ஆற விட்டுறணும். இல்லைன்னா கீரை ஓவர் குக் ஆயிரும். கீரை அதே பச்சை கலரில் தாங்க இருக்கணும். கலர் மாறவே கூடாது. ஒரு அடி கனமான பாத்திரத்தில் எண்ணெய் விடாமல் 150 கிராம் சிறுபருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். சும்மா ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும். செவக்க வறுக்கக்கூடாது. ஒரு அருமையான வாசனை வரும் பாருங்கள். அப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி 1/2 ஹவர் ஊற வைங்க. பின் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு பருப்பை மிதமான தீயில் வேக விடுங்க. இந்த சிறுபருப்பில் உள்ள பாலிஃபினால் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பை தரும். உடலில் உள்ள எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ரால்களை கரைத்து இதயத்தை இதமாக்கும். இப்போது இயற்கை கிருமி நாசினியான மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. இதில் குர்குமின் என்ற கெமிக்கல் இருக்கிறது. அதனால்தான் மஞ்சள் தூள் அழகு கலரான மஞ்சள் கலரை பெறுகிறது. பருப்பை கொலைய கொலைய வேக வைக்கக்கூடாதுங்க. 1/4 வாசி தான் வெந்திருக்கணும். சிறுபருப்பு வெந்தாச்சு, ஒரு வேளை முடிஞ்சது. சிறுகீரையை ஏற்கனவே வேக வச்சாச்சு, 2வது வேளையும் முடிஞ்சது. இப்போது 3வது வேளை வெங்காயம் தாளிதம். இது தாங்க ரெசிபிக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப். இப்போது சூடான பருப்போட வேக வைத்த கீரையை கொட்டி ஜென்டலாக கிளறுங்க. கீரையில் அயன் சத்து இருப்பதை பார்க்கலாம். கீரை வெந்த தண்ணி, அதாவது சூப்போட கலரை பாருங்கள். கருப்பும் பச்சையுமா என்னமா இருக்குது. வேக வச்ச கீரையும் சூப்பும் வெறுமனே சாப்பிட்டாலே போதுங்க. பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர், பிளட் கொலஸ்ட்ரால் டக்குன்னு கண்ட்ரோலுக்கு வந்துடும். அயன் சத்துக்கள் நிறைந்த சிறுகீரையும் சிறுபருப்பும் மூளையின் நினைவாற்றலை மேம்படுத்தும்.
இன்டலெக்சுவல் பவர் என்றழைக்கப்படும் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் செய்யும். சிறுபருப்பு சிசிகே என்ற திருப்தி ஹார்மோனை தூண்டி பசியை அடக்கும். பசி இருந்தால் தான் அங்கே நொறுக்கு தீனி சாப்பிடுவான். நொறுக்கு தீனி தானே உடல் பெருக்கத்துக்கு, ஒபேசிட்டிக்கு மூல காரணம். ஸோ உடல் இழைக்க சிறுபருப்பு சாப்பிடுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் சால்ட்டை தூவி ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க என்ன அழகான வெளிர்பச்சை கலர், அதாவது ஃப்ளோரசன் கிரீன். பருப்பு கூட்டேன் உப்பு காரத்தை செக் பண்ணுங்க. ஒரு வடைச்சட்டியில் 100 ml எனி குக்கிங் ஆயில் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிங்க. உளுத்தம்பருப்பு ஓரளவு சிவந்ததும் கம கமன்னு வாசனை வரும். அப்போது கட் பண்ணின வரமிளகாயை போடுங்க. இப்போது பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா சிவக்கும் வரை சாட் பண்ணுங்க. இந்த வெங்காயத்தில் அலிசின் என்ற சல்ஃபர் காம்பவுண்ட் உள்ளது. இது நம்மளுடைய லாக்ரிமல் கிளாண்ட், அதாவது டியர் கிளாண்டை தூண்டி கண்ணீரை வரவழைக்கும். கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எந்த இலையும் போட வேணாம், உப்பும் போட வேணாம். இந்த வெங்காய தாளிதத்தை, அதாவது சீசனிங்கை பண்ணும்போது வீடே மணக்குங்க, கம கம என மணக்கும் இந்த தாளிதத்தை சுட சுட கீரை பருப்பு கூட்டின் மேல் ஊற்றி நன்கு கலந்து விடுங்கள். எம்மி எம்மி சிறுகீரை சிறுபருப்பு கூட்டு ரெடி. எளிதில் ஜீரணமாகக்கூடிய பருப்பு சிறுபருப்பு, எளிதில் செரிக்கக்கூடிய கீரை சிறுகீரை, ரெண்டும் கூட்டு சேர்ந்தால் எப்படி இருக்கும்? இது ஒரு அருமையான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மகா கூட்டணிங்க இந்த சிறுகீரை சிறுபருப்பு கூட்டு. கீரையில் நார்ச்சத்து, பழங்களில் நார்ச்சத்து, பாசி பயிரில் நார்ச்சத்து. அப்படி என்றால் நார்ச்சத்து என்றால் என்ன? டயட்டரி ஃபைபர் என்றால் என்ன? வாட் இஸ் டயட்டரி ஃபைபர்? வாங்க அது என்னன்னு இன்றைக்கி பார்த்துடலாம். பிளான்ட் செல், அனிமல் செல் ரெண்டுலேயும் பிளாஸ்மா மெம்பரேன் என்ற அவுட்டர் பவுண்டரி மெம்பரேன், அதாவது தடுப்பு சுவர் இருக்கும். இது ரெண்டு செல்லுலேயும் காணப்படும். விலங்குகளின் உடலில் இருப்பது விலங்கு செல், அதாவது அனிமல் செல். அனிமல் செல் பார்த்திங்கன்னா முட்டை, மீன், எல்லா வகை மீனும், வவ்வால், பஞ்சரம் எல்லாமே சொல்லலாம், நண்டு, அதாவது எல்லா சீஃபுட்ஸும், பிறகு எல்லா இறைச்சி வகைகளும், ஆட்டுக்கறி, கோழிக்கறி என எல்லா இறைச்சிகளும் விலங்கு செல் வகையை சார்ந்தது. இதில் பிளாஸ்மா மெம்பரேன் எனப்படும் ஒரே ஒரு தடுப்பு சுவர் மட்டுமே உள்ளது. இப்போது நேச்சர் ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்கங்க. எங்கேயும் நகர முடியாத தாவர செல்லுக்கு, அதாவது பிளான்ட் செல்லுக்கு மட்டும் அடிஷனலாக இன்னொரு பாதுகாப்பு சுவரை கொடுத்துருக்கு. அதன் பெயர் செல்வால். அது செலுலோஸ் என்ற கெமிக்கலினால் ஆனது, ஜீரோ கேலரி. இந்த செலுலோஸை தான் நமக்கு புரிகிற பாஷையில் நார்ச்சத்து அல்லது டயட்டரி ஃபைபர் என்று சொல்கிறோம். தாவர செல்களுக்கு இரட்டை தடுப்பு சுவர், ஆனால் விலங்கு செல்களுக்கு ஒரே ஒரு தடுப்பு சுவர். நான் வெஜிடேரியன்ஸ் எனப்படும் புலால் உணவை உண்பவர்கள் கண்டிப்பாக வெஜிடபிள் சாலடோ அல்லது ஃப்ரூட் சாலடோ சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் கான்ஸ்டிபேஷன் எனப்படும் மலச்சிக்கல் வராது. நான் கரோசிவ், நான் ரியாக்டிவ், எல்லோ மெட்டல் தங்க கோல்ட், கிடு கிடு என நாளுக்கு நாள் விலையேறுகிறது தங்கம். உண்ண முடியுமா? முடியாது. கை கிட்டும் தூரத்தில் சில சமயங்களில் நம் வீட்டிற்கே கீரைக்காரமாக வந்து கீரை வித்துட்டு போகிறாங்க. சமைத்து உண்ணலாம், ஆனந்தமாக வாழலாம். ஸோ எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும், எதன் பின்னால் ஓட வேண்டும் என்று நன்றாக புரிந்திருக்கும்.